வெல்கம் டு மெக் மீடியா நான் வெற்றி இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டாப் ஃபைவ் லெனக்ஸ் லைட் வெயிட் லெனக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க லைட் வெயிட்டான டிஸ்ட்ரிபியூஷன் கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம கவர்மெண்ட் லேப்டு நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் யூசர்ஸ் சொல்லிட்டு யூசர்ஸுக்கு ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வந்து லோ கான்ஃப்ரிகேஷன் பிசி டூ ஜிபி ரேம் மட்டும் தான் வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபூன் டூ லெனெக்ஸ் மீட்டெலாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது உபூண்ட்டெல்லாம் ரொம்ப சுத்தமாக யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த டூ ஜிபி ரேம் யூசர்ஸ்க்கு உண்டான டாப்பில் இருக்கிற அஞ்சு லினக்ஸ் லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபெரன் ஓஎஸ்ஸு ஸோ ஃபெரன் ஒய்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு லினக்ஸ் மின்ட்டு அண்டு டூ டிபி அண்ட் பெஸ்ட்டு ஒயஸ் இது ஃபெரனு நம்ம லினக்ஸ் மின்ட்டு எய்ம் பண்ணி தான் ஃபெரன் வந்தது ஆல்ரெடி ஃபெரன் வாய்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் அண்ட் ரிவ்யூ பற்றி போட்டிருந்தேன் ஃபெரன் ஒயஸ் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லினக்ஸ் மின்ட்டு நான் அகைன் யூ நான் ரீஇன்ஸ்டால் பண்ணி நான் இப்போது ஒரு லினக்ஸ் மின்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து லினக்ஸ் மின்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று வந்தது ரொம்ப நாளாக அது சால்வ் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ அந்த ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ணிவிட்டேன் சரிங்களா அது எதனால் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் என்ன என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடில் சொல்லியிருந்தேன் சம்டைம் சிஸ்டம் ஆன் பண்ணுறப்போ எனக்கு வந்து பூட்டும் ஆகும் பட் ஆனால் சிஸ்டம் ஆன் ஆகி டிஸ்டாப் இன்டர்பேஸ் வராது அப்படியே ஃப்ரீஸாக இன்றைக்கும் அந்த க ப்ராப்ளம் எதனாலன்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட பிசியில் டிஷ்டா பிசியில் செட்டாக கேபிள் ப்ராப்ளம் செட்டாக கேபிளை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் ஒரு ஒன் வீக்குக்கு மேலே இப்போ ஒன் டூ வீக்ஸாக நான் வந்து ரிலாக்ஸ் மின்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சினமான் எடிஷன் சரிங்களா ஸோ ரிலாக்ஸ் மின்ட்டு சினமான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ரேம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் டூ ஜிபிராம் யூஸ் 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 பண்ணலாம் பட் ஆனால் கொஞ்சம் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து டாப் ஃபைவ் லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி போடுறேன் அதில் நம்ம பார்த்தது ஃபரன் பார்த்துட்டோம் ஃபெரன் வாய்ஸோட இன்ஸ்டாலர் நான் ரிவியூ பற்றி போட்டிருந்தேன் ஃபெரன் பேசிக்கான ஒரு ஓர்வியூலும் போட்டிருக்கேன் இன்ஸ்டால் பண்ணுறது ஃபெரன் எப்படி யூஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் போட்டிருந்தேன் சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேடி நியான் யூசர் எடிஷன் சொல்லிட்டு நம்ம கேடியோடது நம்ம கேடி பிளாஸ்மோ டெக்ஸ்டா பண்ணிடம்லாம் வருது பார்த்திங்களா அவங்களோட ஓஎஸ் ஹோன் வாய்ஸு நியான் யூசர் எடிஷன் சொல்லிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு யூஸ் தான் லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் டூ ஜிபி ரம் யூசர்ஸ் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் கவர்மெண்ட் லேப்டாப் டூ ஜிபி ரேம் யூசர்ஸ்லாம் தாராளமாக அந்த கேடி இனியோன் யூசர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஃபாஸ்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஸ்மூத்தாக ஆகும் நம்ம கேடி நியோன் யூசரில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க வியல்சி மீடியா பிளேயர் டால்ஃபின் ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க கேடி இனியோன் யூசர் எடிஷனோட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் இன்ஸ்டால்ன்ற ரிவியூ பற்றி போட்டிருந்தேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேடி இண்டியா நியூஸர் எடிஷனில் ஒரு டிஸ்டான்டேஜ் என்னன்னா ஒன்லி வந்து சிக்ஸ்டி ஃபோர் பீட்டு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ சிக்ஸ்டி ஃபோர் பிட் மட்டும் தான் அவைலபாக இருக்குது தேர்ட்டி டூ பீட் யூசர்ஸ் வந்து கேடி இண்டியான் கிடையாது கேடி இண்டியான்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டி உபுன் டூ பேஸ்டு ஓஎஸ் தான் உப்புன் டூவோட இப்போ லேட்டஸ்ட் விஷயம் உபன் டூ டுவெண்ட்டியோட விர்ஷனாக தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்காங்க கேடி இனியான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் லைட் வெயிட் தான் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட்டு எக்ஸ்எப்சிஏ லினக்ஸ் மின்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு எடிஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சின்னம்மான் இன்னொன்று மேட் ஒரு மூணாவது எக்ஸ்எஃப்சி எக்ஸ்எஃப்சி தான் லைட் வெயிட் டிஸ்டபியூஷன் லெனெக்ஸ் மின்ட்டில் அதுவும் லினக்ஸ் மின்ட்டு சின்னமான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த லெனக்ஸ் மின்ட்டு சின்னமானில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஃப்சி டிஸ்டாப் என்வரான்மெண்ட்டு தான் லைட் வெயிட்டாக இருக்கும் சரிங்களா சேம் பார்த்திங்கன்னா நம்ம லினக்ஸ்மிட் எக்எஃப்சியில் எக்ஸ்எஃப்சி டிக்ஸ்டாப் பண்ணிவிட மட்டும் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி லினக்ஸ் லினெக்ஸ்மெண்ட் எக்ஸ்எஃப்சியோட இன்ஸ்டால் அண்ட் ரிவ்யூ பற்றி போட்டிருந்தேன் போய் பாருங்கள் இதே ஃபெரன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா கேடி பிளாஸ்மா டிக்ஸ்டாப் பண்ண மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கனா லினெக்ஸ்மெண்ட் எக்எஃப்சியில் எக்ஸ்எஃப்சி டிக்ஸ்டாப் பண்ணிடற மட்டும்தான் தான் பேசிக்கான பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாகவே எக்ஸ்எஃப்சி டிஷ் ஸ்டாப் தான் எல்லா லினக்ஸும் கொடுப்பாங்க ஃபெரன்வாய்ஸும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பீட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது linux மட்டும் 64 ஃபோர் பட்டு மட்டும் தான் அவைபிளாக இருக்குது ஏன்னா தேர்ட்டி வந்து இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்க்க போகிற ஓய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோரின் லைட்டு ஜோரின் லைட் பார்த்திங்கன்னா இது ஒரு டிபியான் சாரி Ubuntu பேஸ்டு லினெக்ஸ் OS ஜோரின் லைட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் வெயிட் இதுவும் பார்த்திங்கன்னா ஜோரின் லைட்டும் லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்எஃப்சி டிஸ்டப்னோம் கொடுத்துருக்காங்க இதுதான் சிஸ்டம் மானிட்டர் எக்ஸ்எஃப்சி டிஸ்டர்ப் பண்ணிறோம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் மேனேஜர் கொடுப்பாங்க லைட்வேயிட் டிஸ்டரிபியூஷன் தான் எதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஜொரீனு டிபியன் பெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிபி அண்ட் பெஸ்ட்டு தான் நம்ம பிபி பி பேக்கேஜ் எல்லாம் சப்போர்ட் ஆகுது நம்ம ஜொரின் ஒயஸில் ஜொரின் ஒய்ஸ் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்கள் டிஷன்பில் கொடுக்குறோம் ஜொரின் ஒய்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பிட்டும் அவைலபுளாக இருக்குது தேர்ட்டி டூ பிட்ட ஒரு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் தேர்ட்டி டூ பிட்ட இருந்தால் தேர்ட்டி டூ டவுன்லோட் பண்ணி சிக்ஸ்டி ஃபோர் பிட்ட இருந்தால் சிக்ஸ்டி ஃபோர் பீட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான உங்கள் ஆர்கிடெக்சரை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஃபைல் மேனேஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருவாங்க அப்புறம் சாஃப்ட்வேர் சென்டர் இருக்குது உபுண்டு சென்டர் நம்ம உபூன்டூலில் சாஃப்ட்வேர் சென்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஜொரின் லைட்லையும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலு அப்டேட்ஸு அப்டேட் அவர் அவைலபிளாக இருந்தால் செக் இனிமேல் கொடுத்தாலும் அப்டேட் ஆகிடும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்புக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்ருக்கு நம்ம ஜோரின் லைட்டு ஓகேங்களா டிஃபால்ட்டாக நிறைய அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் டூ ஜிபி ரேம் யூசர்ஸ்லாம் ஜோரின் லைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ எடிட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா லினக்ஸ் லைட்டு ஏழு கே பார்த்திங்கன்னா ஜொரினை பத்தம் ஜொரீனில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பிட் அவைலபிளாக இருந்தது ஓகே பட் ஆனால் ஜொரின் லைட்லேயும் தேர்ட்டி டூ பிட் அவைலபிளாக இல்லை ஜோரிங் லைட்டு விர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பிட் அவங்க கொடுக்கல ஏற்கனவே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுக்கும்போது தேர்ட்டி டூ பீட் இருந்தது இப்போ விஷயம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கொடுத்ததுக்கப்புறம் வரல இதோட பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் பார்த்திங்கன்னா உபுண்டு டூ பேஸ்டு தான் இப்போ இருக்கிற அந்த டாப் ஃபைவ் லினக்ஸ் லைட் வெயிட் டிஷ்ஷூ மிஷினில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உபன் டூ ஓஎஸ் தான் சரிங்களா அதனால் உபுண்டு டு பேஸ்ட் உபன் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்டு ஃபோர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜோரனில் மட்டும் தான் தேர்ட்டி டூ பிட் இப்போ ஃபை ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீல ஜோரின் லைட்டில் மட்டும்தான் இருக்குது தேர்ட்டி டூ பீட்டு மீது எதுவுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பிடி கிடையாது எல்லாமே தேர்ட்டி டூ பிடி ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு ஸோ தேர்ட்டி டூ பீட் யூசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இப்போ இருக்கிற சிக்ஸிய லினக்ஸ் அதாவது இப்போ இருக்கிற அந்த நம்ம பிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பிட்ட தான் இருக்கும் ஆர்கிட்டெக்சர் சரிங்களா என்னோடய பிசியை பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிசி தான் அதாவது மதுரை மதுரபு ப்ராசஸ் தான் அதுவே சிக்ஸ்டி ஃபோர் பீட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டி ஃபோர் பிட் யூசர்ஸ் கண்டிப்பாக எல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற லேப்டாப்லாம் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா எனக்கு தனியும் சப்போர்ட் இருக்குது சோ சப்போஸ் சிக்ஸ்டி ஃபோர் பீட்டு சப்போர்ட் ஆகலைன்னா ஜோரிங் லைட்டு தேர்ட்டி டூ பிட் இருக்குது அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சப்போஸ் நீங்கள் சிக்ஸ்டி ஃபோர் பீட்டு சப்போர்ட் இருந்ததுன்னா ஃபெரன் கேடினியா லினாக்ஸ் மீட் எக்ஸ்எஃப்சி இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் இதை அஞ்சுமே பார்த்தீங்கன்னா நம்பராக டாப்பில் யூஸ் ஆகிட்டு இருக்குது இது இல்லாத இன்னும் லைட் வெயிட் டிஷ்ரிப்ஷன் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூசேஜ் கம்மி அந்த அளவுக்கு ஒன்றும் பாப்புலராக இல்லை இப்போ இருக்கிறதில் பாப்புலராக இருக்கிறத மட்டும்தான் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெரன் ஓஎஸ் நியான் நியூஸர் எடிஷன் லினெக்ஸ் மிட்டு எக்ஸ்எப்சி ஜொரின் லைட்டு லினக்ஸ் லைட்டு இந்த அஞ்சு லினக்ஸ் டிஷ்ஷனோட டிஸ்ட்ரிபிஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு ஓஎஸோட இன்ஸ்டால் அண்ட் ரிவியூ பற்றி போட்டிருந்தால் போய் பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதில் வரக்கு கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபெரனாய்சில் பிளாஸ்மா கொடுத்துருக்காங்க கேடி இனியான்லேயும் பார்த்திங்கன்னா பிளாஸ்மா டிக்ஸ்டா பண்ணிட்டு பட் ஆனால் லினெக்ஸ் மிட் எக்ஸ்எஃப்சி லினெக்ஸ் மீட்டு இல்லை ஜோரின் லைட்டில் லினக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மூணுலையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்எஃப்சி டிக்ஸ்டாப் பண்ணிட்டு தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாகவே எக்ஸ்எஃப்சி டிக்ஸ்டாப் பண்ணமேட்டு தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த இப்போ இருக்கிற நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் அனைத்துலுமே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டிஷ்டாப் அஞ்சு அஞ்சு லினெக்ஸ் ஓஎஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகும் ஓகேங்களா அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் இந்த டாப்பை லைட் வெயிட் போடுறதுக்கு பார்த்திங்கன்னாவே நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பு யூசர்ஸுக்கு மட்டும்தான் நான் யூசர்ஸுங்க மட்டும் இல்லை நீங்கள் நார்மல் யூஸ் நீங்கள் ஹையண்ட் கான்ஃபிடேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த அஞ்சு டிஸ்டாப்பும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் லைட் வெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ லைட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த அஞ்சு டாப்பில் இருக்குது ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி நல்லா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வரை சந்திப்போம்